ஆயுதம் ஏந்திய போராட்டம் என்பதற்காக அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியாது. நியாயம் அல்ல. இப்போ இன்னைக்கு இந்தியாவை சுதந்திரத்துக்காக நேதாஜி அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார். நம்ம என்னைக்காவது நேதாஜியை வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஹமாஸோ ஹிஸ்புல்லாவோ அந்த மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு இனக்கு ஒரு போராட்ட குழு அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் இஸ்ரேலுடைய வரலாற்றிலே வந்து ஒரு நியாயமான நேர்மையான ஒரு பிரதமர் இச்சாக்ராபின், அவருமே ஒரு வலதுசாரி தான், அவரும் ராணுவத்தில் பணியாற்றியவர் தான், பாலஸ்தீனம் பாலஸ்தீனமாக இருக்கட்டும், இஸ்ரேல் இஸ்ரேலாக இருக்கட்டும் சொல்லி தான் கையெழுத்து போட்டார். ஏன் கொல்லப்பட்டார்? இது வந்து நீங்க நினைக்கிறீங்க வெறும் மண்ணுக்காக நடந்துகிட்டு இல்லைங்க, இதற்கு பின்பே இருக்கின்ற அந்த மத கோட்பாடு ரொம்ப முக்கியம். இப்பொழுது இஸ்ரேலில் இருக்கின்ற யூதர்கள் வந்து உண்மையான யூதர்களும் அல்ல, அவர்கள் சியோனிஸ்டுகள். குறிப்பா சொல்ல போனா அந்த சிரியா பகுதியில் இருக்கின்ற அந்த கோலன் பகுதியில் தான் வந்து இறங்குவார் என்று கிறிஸ்துவர்கள் நம்புறாங்க. அதனால அவர்கள் யூதர்களை ஆதரிக்கிறாங்க. இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஜீசஸ் மீண்டும் இறங்கி வருவார் என்று இஸ்லாமும் நம்புது. இந்த யுத்தம் வந்து என்ன எப்ப முடிவடையும் அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தா தான் முடிவடையும். இதை வந்து பெஞ்சமின் நேதன்யாவு தெளிவா சொல்லிட்டாரு, வாய்ப்பே இல்லை. ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். பல உலக அரசியல் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், அதன் தொடர்ச்சியாக லெபனான் மீதான இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குதுன்ற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேசிருக்கிறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தொடர்ச்சி நம்ம உலக அரசியல் பேசிட்டு இருக்கோம். இஸ்ரேலுடைய தாக்குதல் காசா, ரஃபா, பலஸ்தீனா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஈரான்ல ஆரம்பிச்சு இப்ப லெபனான் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சுறேன் நான், ஏன்னா பத்திரிகைகள்ல வலதுசாரி சிந்தனை கொண்ட பத்திரிகைகள் நான் மென்ஷன் பண்றேன், அந்த பத்திரிகைகள் ஹிஸ்புல்லா அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க யாரு? பயங்கரவாத அமைப்பு தானா? அவங்களுக்கு என்ன பின்னணி? இல்லை, ஒரு தீவிரவாத அமைப்பாக இருந்தா இஸ்ரேல மட்டும்தான் தாக்குதல் பண்ணுவாங்களா? அல்லது வந்து இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக சுதந்திரத்துக்காக போராடிட்டே இருப்பாங்களா? இவ்வளவு தலைவர்களை வந்து உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? இவ்வளவு மக்கள் கொல்லப்படுவார்களா? தீவிரவாதிகள் நம்ம பார்த்துருக்கோம், ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் தான், அவர்கள் அங்கே கொண்டு வச்சாங்க, ட்யூன் டவர் அடிச்சாங்க, அப்படிலாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதெல்லாம் தீவிரவாத அமைப்புங்கிறது நமக்கு பட்டவத்தனமாக தெரியும். ஆனால் ஹமாஸோ ஹிஸ்புல்லாவோ அந்த மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு இன ஒரு போராட்ட குழு அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்ட விஷயம். நீங்கள் மற்றதை விடுங்க, வலதுசாரி இடதுசாரி விடுங்க, பத்திரிகைகளை விடுங்க, ஐக்கிய நாடுகள் சபை அவர்களை தீவிரவாதிகள் என்று அறிவித்ததில்லை, அவர்கள் போராட்ட குழுவினர், அந்த மண்ணுக்காக போராடுறாங்க. நீங்கள் அப்படி பாருங்க, இப்போ பாலஸ்தீனம் வந்து 1940 முன்பாக வந்து இஸ்ரேலுங்கிற நாடே இங்கே கிடையாது, பாலஸ்தீனம் தான் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து முழுமையான பாலஸ்தீனத்துக்காக அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லெபனான், லெபனான் பகுதியில் கோலன் பகுதிகளில் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க, அதை மீட்டெடுக்க அவர்கள் போராடுகிறார்கள். அப்போ இது போராட்டம் என்பது ஒரு ஆயுதமேந்திய போராட்டம் என்பதற்காக அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியாது, நியாயம் அல்ல. இப்போ இன்றைக்கி இந்தியாவை சுதந்திரத்துக்காக நேதாஜி அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார். நம்ம என்னைக்காவது நேதாஜியை வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்லை, நம்ம ஊரில் கூட நக்சலைட்டை தீவிரவாதியாக பார்க்குற சிலர் இருக்கிறாங்க, போராட்ட குழுவாக பார்க்குற சிலர் இருக்கிறாங்க. அர்பன் நக்சல்னு முத்திர குத்துறோம், அவர்கள் வந்து அந்த மண்ணுக்காக போராடுகிறவர்கள் தான். பொதுவாகவே வந்து ஆதிக்க சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிறவர்கள் எல்லோருமே தீவிரவாதிகள் தான். அந்த பார்வையை விட்டுருங்க, இதில் அவங்க பயங்கரவாதிகள் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தீவிரவாதிகள்ன்றது வேற, பயங்கரவாதிகள் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவர்கள் மட்டும்தான் கொள்றாங்க, அவர்கள் மட்டும்தான் குண்டு பிடிக்கிறாங்கன்னா, இப்போ இஸ்ரேல் சார்ந்த இராணுவத்தினர் வந்து தடுப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடம் மட்டும் 50,000 பேர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அதில் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து நம்ம தீவிரவாதி பயங்கரவாதிங்கிற கான்செப்டை விட்டுருங்க, அவர்கள் அந்த மண்ணுக்காக போராடுறாங்க. இரண்டு, இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஹமாஸ் பாலஸ்தீன விடுதலைக்காக போராடுது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன், இதை இங்கே இந்த வரலாறு நம்ம உங்களுக்கு தெரியாது. 48க்கு முன்னாடி பாலஸ்தீன்கிற ஒரு நாடு தான் இருந்துச்சு. உடனே என்ன சொல்லுவாங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் யூதர்கள். நான் கேட்குறேன், நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வீட்டை ஒருத்தர் வந்து இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எடுத்துக்குவீங்களா? இது எப்படியான ஒரு கான்செப்ட்? சொல்லப்போனால் உலகம் முழுவதும் யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்டாங்க. ஹிட்லர் வந்து ஆஸ்விச்சுங்கிற இடத்துல ஒரு வதை முகாமே வச்சு கொண்டான் லட்சக்கணக்கான யூதர்களை. எந்த ஐரோப்பிய நாடுகளும் யூதர்களை சேர்த்துக்கல. அந்த கட்டத்தில் இடங்களை வாங்குவதற்கு அனுமதி கொடுத்து அவர்களை அரவணைத்தவர்கள் பாலஸ்தீனியர்கள். அதான உண்மை. 1920 இங்கிலாந்து வந்து காலனி ஆதி நாடாக வந்து
பலஸ்தீனம் இருந்த பொழுது யூதர்கள் எங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொன்ன பொழுது தாராளமாக அனுமதித்தவர்கள் பலஸ்தீனியர்கள். அப்ப இன்னைக்கு வந்து நமக்கு இடம் கொடுத்தவனே நீங்க வந்து கொள்றீங்களே, அப்ப அது என்ன நியாயம்? இப்ப அதை விடுங்க, இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்ப நிகழ்கால வரலாற்றுக்கு வந்தோம்னா இரண்டு நாடுகள், பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு பிரிஞ்சிருச்சு. 1948 தனித்தனி நாடுகளாக பிரியப்பட்டு இன்னைக்கு வந்து இரண்டுமே ஒரு இறையாண்மை மிக்க நாடுகளாக இருக்க வேண்டிய இடத்துல 67 யுத்தம், அந்த யுத்தம் தேவையில்லாதது தான். அந்த ஏழு நாட்கள் நடந்த யுத்தத்தில் பல்வேறு பகுதிகள் இஸ்ரேல் பிடிச்சு வச்சுட்டாங்க, சரிதான். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது, அதெல்லாம் சரிதான். இப்போ என்ன முடிவுக்கு வந்தாங்க? டூ நேஷன்ஸ் சொல்யூஷன், நான் பாலஸ்தீனமாக இருக்கட்டும், இஸ்ரேல் இஸ்ரேலியா இருக்கட்டும் சொல்லிட்டு 1993 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களா இல்லையா? நீங்கள் இப்போ நிகழ்காலத்துக்கே வாங்க, பழைய காலம் வரலாறு வேண்டாம். 93 இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்த இச்சாக் ராபின் அவருக்கும் பாலஸ்தீனத்துடைய அதிபராக இருந்த யாசர் அரஃபாத்துக்கும் அமெரிக்காவில் வச்சு ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சா இல்லையா வாஷிங்டனில், நார்வேயுடைய மீடியேட்டரை வச்சுக்கிட்டு ஆஸ்விச்சில் ஆரம்பித்தாங்க, வாஷிங்டனில் போட்டாங்களே கிளிண்டனை வச்சு. அந்த காலகட்டத்தில் என்ன முடிவுக்கு வந்தாங்க? அப்பொழுது இந்த இச்சாக் ராபின் அவர் தான் வந்து இஸ்ரேலுடைய பிரதமர். இஸ்ரேலுடைய வரலாற்றிலே வந்து ஒரு நியாயமான நேர்மையான ஒரு பிரதமர் இச்சாக் ராபின். அவருமே ஒரு வலதுசாரி தான், அவரும் இராணுவத்தில் பணியாற்றியவர் தான். அவர் என்ன தெரியுமா சொன்னார் 1993 இந்த ஒப்பந்தம் போடும் பொழுது? இனிமேல் இங்கே ரத்தம் அடிய வேண்டாம், இனிமேல் எந்த மக்களும் உயிரிழக்க வேண்டாம், நம்ம கருணையோடு இருப்போம், இரக்கத்தோடு இருப்போம், பாலஸ்தீனம் பாலஸ்தீனமாக இருக்கட்டும், இஸ்ரேல் இஸ்ரேலாக இருக்கட்டும் சொல்லி தான் கையெழுத்து போட்டார். ஏன் கொல்லப்பட்டார்? யார் இச்சாக் ராபின் கொண்டாங்க? இஸ்ரேலுடைய வலதுசாரி, அவர் தான் கொண்டார். அவங்க அந்த அமைப்பு வந்து நாங்கள் தான் கொண்டோம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு அமைதி பேசின ஒரு இஸ்ரேல் பிரதமரையே வந்து கொண்டாங்க, கொலை செஞ்சாங்க, யாசர் அரஃபாத்தை விச வச்சு கொலை பண்ணாங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அமைதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார்? அதுக்கப்புறம் தான் ஹமாஸ் வந்து பெரிய அளவில் தலையெடுத்தாங்க. இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் வந்து லெபனானுக்கு வாங்க. லெபனானில் 2000 ஆண்டுகளுக்கு, அதாவது 2000 முன்பாக, அதாவது 90s வந்து லெபனானை ஆக்கிரமித்தவர்கள் யார்? தெற்கு லெபனானை முழுவதும் ஆக்கிரமிப்பு செஞ்சு மக்களை கொலை செய்து அந்த கோலன் பகுதியில் கைப்பற்றி அதுக்கப்புறம் தான் ஹிஸ்புல்லா அங்கே முளைக்கிறாங்க, எங்கள் பகுதியை மீட்டெடுக்கணும்னு. அந்த யுத்தத்தில் 2000 இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கிச்சா இல்லையா? அப்பொழுது தான் ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக வந்து யார் இருந்தார்னா இந்த ஹசன் நஷ்ருல்லா தலைவராக வர்றார். ஹிஸ்புல்லாவுக்கு இப்போ கொலை செய்யப்பட்டவர் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இந்த ஹசன் நஷ்ருல்லா இருக்கார். அப்பொழுது வந்து இதே படைகள் போய் விரட்டடிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய அளவில் யுத்தம் வந்து நடக்காமல் இருந்தது. 2006 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட அந்த யுத்தம். சொல்லப்போனால் 2006 ஜூலை 12 ஒரு யுத்தம், இதே ஹிஸ்புல்லாவுக்கும் இப்போ நடக்குது பார்த்தீங்களா, இதே போன்றே நடந்தது. 2006 ஜூலை 12 ஆகஸ்ட் 14 வரைக்கும் 32 நாட்கள் யுத்தம் நடந்துச்சு. சொல்லப்போனால் இந்த இஸ்ரேலுடைய 3 இராணுவ வீரர்களை இவங்க கடத்தி போயிட்டாங்கன்னு சொல்லி யுத்தம். ஏன்னா இந்த மக்களை வந்து குண்டு போட்டாங்க, இவங்க கடத்திட்டு போனாங்க. நீண்ட நெடிய யுத்தம் 2006 இதே பெய்ரூத்தில் குண்டா போட்டாங்க, இதே ஹிஸ்புல்லா திருப்பி அடித்தாங்க, இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு உடன்படிக்கை வேணாம், சண்டை வேணான்னு 2006 அப்புறம் நல்லதானே போயிட்டு இருந்தது. இப்போ மீண்டும் இதே போன்ற ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ வந்து தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவை அவனுடைய தலைவர்களை கொலை பண்ணிகிட்டே வர்றாங்க. இந்த ஹசன் நஸ்ருல்லா அவர் மேலே ஏற்கனவே வந்து ஒரு அவரை நாங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த டேனியல் ஹாரிங்கிற அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் தெளிவாக சொல்கிறாரு, இன்னும் யுத்தம் முடிவடையவில்லை, அது தொடரும். இந்த ஹசன் நஸ்ருல்லாவை நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்பது எங்கள் நீண்ட கால திட்டம், நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கொலை பண்ணுறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஹசன் நஸ்ருல்லா கொலை செய்யப்பட்டார், அவர் கூட சேர்ந்து 4 ஹிஸ்புல்லாவுடைய தளபதிகள் அலி கராக்கி, நாபில் கவுக் போன்றவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நான் என்ன கேட்குறேன், இவர்கள் தீவிரவாதிகள் என்றால் ஏங்க செத்துக்கிட்டே இருக்கணும்? இது வந்து தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இது என்ன பலனை அவங்களுக்கு கொடுத்துரும், நோக்கம் என்ன? நீங்கள் தீவிரவாதம் என்றால் இப்படி பார்த்துறாதீங்க. இப்போ காஷ்மீரில் தீவிரவாதம் இருக்குது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, அது வேற வியூ, அதை நம்ம வந்து ஒடிக்கிறோம், ஏன்னா நம்ம பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ய வராங்க. ISIS தீவிரவாதிகள் சிரியா பகுதியில் இருக்காங்க, ஈராக்கில் இருந்தாங்க, அவன் யாருன்னே தெரியாது, எங்கள் எல்லா இடத்துலையும் குண்டு வச்சான், அவன் தீவிரவாதிங்கிறது எல்லோருமே சொல்கிறோம். இந்த ஹிஸ்புல்லாவோ இல்லை ஹமாஸோ இன்னைக்கு வந்து சில வலதுசாரி பத்திரிகைகள் எழுதுவது போன்று அவர்கள் எப்படிங்க தீவிரவாதி ஆவாங்க? அவருடைய குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, குடும்பம் கொல்லப்படுது, இந்த அந்த போராளிகளுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார், அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மகன் 37 மகன் கொல்லப்பட்டார். இப்போ இதே வந்து இந்த ஹசன் நஸ்ருல்லாவுடைய மகன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு கொல்லப்பட்டார். எங்கள் குடும்பத்தையே வந்து பலி கொடுத்துட்டு இருப்பாங்களா? நோக்கத்தை புரிஞ்சிக்க வேணாமா?
இது ஒரு போராட்டங்க அவங்களுக்கு, அவங்களை பொறுத்தவரை ஒரு சுதந்திர பாலஸ்தீனம், சுதந்திர லெபனான், அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்து இஸ்ரேல் வரல, பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்ன நீங்க என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் போராளிகள். ஆனா துப்பாக்கி வச்சு சுடுறான், பாம்பு வைக்கிறான்னா யுத்தமே அந்த மாதிரி ஒரு கலந்தானங்க, லெவல் ஃபீல்டா தானே இருக்கு. அவன் துப்பா எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதை தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இஸ்ரேல் என்ன அஹிம்சா முறையிலேயே போராடிட்டு இருக்கான். ஆனா என்ன சொல்றாங்க, எங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் போராடுறோம். இது என்ன நியாயம்? இப்ப ஐக்கிய நாடுகள் சபை, இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில போய் பெஞ்சமின் நேதன்யாவு பேசுறாரு, நல்லா கவனிங்க, ரெண்டு மேப்பை வச்சு பேசினாரா, சபிக்கப்பட்டவர்கள், இது சபிக்கப்பட்டவர்கள், இது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு என்ன கேட்கிறேன். இவர் பேசும்பொழுது ஏன் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு தூதர்கள் வெளியேறி நடப்பு செஞ்சாங்க, என்ன சபிக்கப்பட்டவர்கள், ஏன் நீங்க யுத்தத்தை நிறுத்த முடியாதா, பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதா, இந்த கேள்வியை கேட்கிறாங்கல்ல. எந்த அர்த்தத்தில் சொல்றாரு, ஈரான், ஈராக், சிரியா, லெபனான் எல்லாம் சபிக்கப்படுங்க, என்ன சொல்றாங்க, இந்த ஈரான், லெபனான், சிரியா, இது எல்லாமே வந்து சபிக்கப்பட்ட பூமி, இவற்றை அழித்தால் மட்டும்தான் அவர்களுக்கான தூதர் வருவார்னு நம்புறாங்க சார். இது வந்து நீங்க நினைக்கிறீங்க வெறும் மண்ணுக்காக நடந்து எடுத்தோம்னு எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல, இது ஒரு மண்ணுக்காக இல்லைங்க, இதற்கு பின்பே இருக்கின்ற அந்த மத கோட்பாடு ரொம்ப முக்கியம். இப்பொழுது இஸ்ரேலில் இருக்கின்ற யூதர்கள் வந்து உண்மையான யூதர்களும் அல்ல, அவர்கள் சியோனிஸ்டுகள், அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும், அவர்கள் யூதர்கள் அல்ல. யூதர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறவர்கள் இஸ்ரவேலர்கள். இந்த சொல்றாங்கல்ல 3000 வருஷத்துக்கு முன்னாடி மோசஸ் காலத்துல, மோசஸ் சொல்லக்கூடிய மூசா அலை இஸ்லாம் என்று இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய அந்த மோசஸ் காலத்தில் எகிப்திலிருந்து வந்து குடியேறினாக சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதான், குடியேறினாங்க 3000 வருடங்களுக்கு முன்பாக எகிப்தில் வெளியேற்றப்பட்டு வந்தாங்கள. அப்பொழுது என்ன பேர் அவங்களுக்கு, இஸ்ரவேலர்கள். அதுக்கப்புறம் அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக கலீஃபா உமர் அவர்கள் காலத்தில் ஒப்பந்தங்கள் போட்டாங்கல்ல, ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள்ல, சண்டை வேணான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே வெளியே எல்லாரும் போனாங்க. இவ்வளோ காலத்திற்கு பின்பு இங்கே வந்து இந்த இஸ்ரவேலர்கள் உள்ளுக்குள்ளே வரல இல்லை, அவர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கான தூதர் வரும்போது தான் வருவோம்னாங்க. அப்போ இவர்கள் யார், இஸ்ரேலில் இருப்பவர்கள் யாருங்கிறீங்க, இஸ்ரேலில் இருப்பவர்கள் ஐரோப்பாவை சார்ந்த யூத மதத்திற்கு மாறியவர்கள். இது இஸ்ரவேலர்களே சொல்கிறாங்க, யூதர்களுக்கே தெரியும். அந்த இஸ்ரேவேலருடைய குருன்னு சொல்லக்கூடிய ராஃபிக்கள், இப்போ முஸ்லீம்களில் வந்து மௌலவிகள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யூதர்களில் ராபிக்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ராபி அமெரிக்காவில் பெஞ்சமின் நேதன்யாகு வந்த பொழுது, இன்னமும் அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்கு, பார்க்குறவங்க பார்த்தீங்க, அவர்கிட்ட கேட்குறார், எப்பொழுது நீங்கள் 3ஆம் டெம்பிளை கட்டுவீங்க, எப்பொழுது எங்கள் மேசியா வருவார், எப்பொழுது நாங்கள் இஸ்ரேலுக்கு வரப்போகிறோம், இந்த கேள்வியை பெஞ்சமின் நேதன்யாவுடன் அந்த ராபி கேட்குறார், மதகுரு கேட்குறார். என்ன அர்த்தம் என்றால், இதெல்லாம் முடிஞ்சால் நாங்கள் வருவோம், இப்பொழுது அங்கே இருப்பொழுது உண்மையான இஸ்ரேவேலர்கள் அல்ல, அப்படி பார்த்தா அங்கு இருப்பவர்கள் சியோனிஸ்டுகள், ஐரோப்பிய யூதர்கள், அவர்களுக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இஸ்ரேலை அகண்டு விரிந்து ஒரு 3ஆம் டெம்பிளை கட்டணும், அது வரலாறு இருக்குங்க. சாலமன் காலத்தில் முஸ்லீம்கள் சுலைமான் நபி என்று சொல்வார்கள், அவர்களை இவர் சாலமன் இருக்காங்க, எல்லோருக்குமே தெரியும், அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், இஸ்லாம், இந்த மூன்றுமே எங்கே போய் முடிச்சு ஆரம்பிக்கும்னா ஆப்ரஹாமில் போய் ஆரம்பிக்கும். இந்த ஆப்ரஹாம் என்பவர் தான் 3 மதத்திற்கும் தந்தை என்று 3 மதமுமே நம்பக்கூடிய ஒரு செய்தி தான். அப்போ ஆப்ரஹாமிலிருந்து வந்தவருக்கு என்ன ஒரு கோட்பாடு, எங்களுக்கான தூதர் வரணும், ஆப்ரஹாம் காலத்தில் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதுதாங்க சாலமன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இடிக்கப்பட்டது, அந்த வழிபாட்டுத்தலம் ஜெருசலத்தில், அதற்கு பின்பு கட்டப்பட்ட டெம்பிளும் இடிக்கப்பட்டது, அதாவது கிமு 70 துருக்கியிலிருந்து ஆண்ட அந்த மன்னர்கள் வந்து ஆண்டு அழிச்சது. மீண்டும் ஒரு கோயில் கட்டினா எங்களுடைய மேசியா வருவார் என்று யூதர்கள் நம்புறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இல்ல அதுக்கு மேல மதம் தான் இருக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜெருசலத்துல ஒரு பெரிய மியூசியம் இருக்கு, இது யாருமே பேசினாங்களான்னு தெரியல, ஜெருசலத்தில் ஒரு மியூசியம் இருக்கு, அந்த அருங்காட்சியகத்துக்கு பேரே வந்து 3ஆம் கோயிலுக்கான அந்த வழிமுறைகளுக்கான அருங்காட்சியகம், ஒரு எப்படி அந்த 3ஆம் கோயிலை கட்டுவது, எப்படி என்னென்ன செய்யணும், அது எப்பொழுது 3ஆம் கோயில் கட்டப்படும், எப்பொழுது மேசியா வருவார் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த சாலமனுடைய டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட நபர் தான் அந்த கோயிலுக்கு பூசாரியா வருவார்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஐரோப்பாவிலேருந்து ஒரு ஆளை எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நீண்ட கால திட்டம். அதற்கு வந்து இந்த ஜெருசலத்தில் இருக்கின்ற அந்த அல்அக்ஸா மசூதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மசூதி இடிக்கப்படணும், குவிமாடம் இடிக்கப்படணும்,
அதில் மூன்று மத நம்பிக்கைகளும் அங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் இருக்கிறது. அப்போ அவர்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த யுத்தம்னு பார்க்குறீங்களே, இப்பெல்லாம் பே இப்போ இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ இஸ்ரேலுக்கு யுத்தம், இஸ்ரேலுடைய மண்ணுக்கான யுத்தம், அது இல்லைங்க. பின்னாடி மிகப்பெரிய வரலாற்று மத ரீதியான அந்த சூட்சமும் இருக்கிறது. கிறிஸ்துவர்கள் ஜீசஸ் அங்கே தான் வருவார்னு நம்புகிறாங்க. ஜீசஸ் மேலுலகத்திலேருந்து கீழே இறங்கி வருவார் அப்படின்னு நம்புகிறாங்க. அது அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த சிரியா பகுதியில் இருக்கின்ற அந்த கோலன் பகுதியில் தான் வந்து இறங்குவார் என்று கிறிஸ்துவர்கள் நம்புகிறாங்க. அதனால் அவர்கள் யூதர்களை ஆதரிக்கிறாங்க. இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஜீசஸ் மீண்டும் இறங்கி வருவார் என்று இஸ்லாமும் நம்புது. அப்போ இது ஒரு முக்கியமான முடிச்சதுக்கு. இதை வந்து புரியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒரு வலதுசாரி, இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் இவர்களுக்கான பிரச்சனை, இது புரிந்து கொள்ளாமல் ஆதரிப்பு எதிர்ப்பு என்று வைத்திருக்காங்க. இது மதம் சம்பந்தப்பட்டது இல்லை. அவர் வரதெல்லாம் இருக்கட்டும், ரெண்டாவது நம்ம இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறி போறதா இங்க கேள்வியே வருது. இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு, இஸ்ரேலே பிரச்சனை வந்து கிளம்பியிருக்கு. 46,000 தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதாக செய்தியில் பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கிற மக்களே வந்து ஒரு 70-80% மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பெஞ்சமின் நேதன்யாகு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றுலாத்துறையும் ரொம்ப அடிபட்டு போயிருக்கு. இவ்வளவு இருக்கும்போதும் ஏன் இஸ்ரேல் வந்து பாருங்களேன், திருப்பி நான் சொல்றேன், இஸ்ரேலில் இருக்கின்ற 90 லட்சம் மக்களும் யூதர்கள் அல்ல, உண்மையான யூதர்கள் அல்ல. அதுல வந்து ரொம்ப இந்த இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அது 70 லட்சத்துல வந்து ரொம்ப ஒரு குறைந்த சதவீதம் தான் இருக்கிறாங்க. மற்ற பெரும்பாலான யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருக்காங்க. அவர்கள் என்ன விதத்தில் இருக்காங்கன்னா, நாங்கள் இஸ்ரேலுக்கு வருவதாக இருந்தால் 3 கோயில் கட்டப்பட வேண்டும், எங்களுடைய மேசியா என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய தூதர் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற பெரும்பாலான யூதர்கள் வந்து சியோனிஸ்டுகள், சியோனிசங்கிற ஒரு மதம் இருக்குங்க. யூத மதம் வேற, சியோனிசம் வேற, புரிந்து கொள்ளுங்கள். சியோனிசம் என்பது அந்த யூத தத்துவத்தை புரிந்து கொண்டு மதமாறியவர்கள் தான் சியோனிஸ்ட். இப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் வந்து ஒரு மதமாக மற முடியாது. இஸ்லாம் அப்படித்தான் நம்புது. யார் வேணாலும் இஸ்லாத்துக்கு வரலாம், யார் வேணாலும் கிறிஸ்தவத்துக்கு வரலாம், ஆனால் யூத மதம் அப்படி இல்லை. பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் யூதராக இருக்க முடியும். நீங்கள் யார் வேணாலும் யூதராக முடியாது, அந்த மாதிரியான ஒரு கோட்பாட்டை நம்ம ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே இருக்கு. ஆமாங்க, யூத மதம் யூதத்தில் வந்து ஒரு யூதனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் யூதனாக இருக்கணும், இல்லை நீங்கள் யூதன் கிடையாது. அந்த மதமும் அப்படி தான் சொல்லுது. ஆனால் சியோனிஸ்ட் என்பது மதமாற்றம். சியோனிஸ்டுகள் யூத மதத்தை தழுவியவர்கள், ஆனால் யூதர்கள் அல்ல. சியோனிஸ்டுகள் அதாவது யூத மத கோட்பாடுகளை நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்று வந்த போர் வீரர்கள். இது புரிந்து கொள்ளுங்கள். இது இது வரலாற்றை போனோம்னா ஹென்றி தியோடரை போய் முடிக்கணும். ஹென்றி தியோடர் ஜெர்மனை சார்ந்தவர். அவர் தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தார். உலகம் முழுவதும் யூதர்கள் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம வந்து யூத மதத்துக்கு மாறணும், அந்த மதம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஆகவே சியோனிச மதத்தை உருவாக்கினார். அப்போ கிறிஸ்து இந்த ரஷ்யாவில் இந்த புரட்சி ஏற்பட்டது. ரஷ்யாவில் கிறிஸ்துவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட புரட்சியினால சியோனிச மதம் வளர்ந்தது. அவர்கள் அதிகமாக இடம் வாங்கியவர்கள் சியோனிஸ்டுகள் தான். இது பெரிய வரலாறு. இதை புரிஞ்சிக்காம நம்ம வந்து என்ன செய்கிறோம், இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் இடத்துக்காக போகிறான்னு ஒரு குறுகிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம். அப்படி கிடையாது. இது மிகப்பெரிய மத நம்பிக்கை பின்புலமாக இருக்கிறது. ஜெருசலம் அதனால தாங்க பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பொதுவான நகரமாக இருக்கு. 2 பிரிஞ்ச போது ஜெருசலம் வந்து ரெண்டுக்குமே சொந்தம் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஜெருசலத்தை ரெண்டுக்கும் பொதுவாகத்தான் வைத்தார். இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் ஜெருசலம் எங்களுக்கானதுன்னு இஸ்ரேல் இப்போ சொல்ல தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை அதை ஏற்றுக்கல. இப்போ இந்த பிரச்சனை அங்கே இருக்கு. காரணம் என்ன, இது மதம் தான். 3 இந்த ஜெருசலம் சொந்தம். ஏனென்றால் இந்த ஜெருசலத்தை ஒட்டி இருக்கின்ற பெத்லகேமில் தான் ஜீசஸ் பிறந்தார். ஈசான்னு சொல்லக்கூடிய ஜீசஸ் அங்கே தான் பிறந்திருக்கார். மோசஸுக்கு அங்கே தான் முக்கியமானது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்கள் அந்த அல்அக்ஸா மசூதியை பார்த்து தான் வணங்கினார்கள். அந்த திசையை பார்த்து, அந்த மசூதியே இல்லை, திசையை பார்த்து. இப்பொழுது வந்து மக்காவை பார்த்து வணங்குகிறார்கள். இப்போ இதெல்லாம் முடிச்சு பாருங்க. இப்போ இந்த பெரிய நீண்ட நெடிய இந்த வரலாறுகள் வந்து அவர்களுடைய மத நம்பிக்கையோடு தொடர்புடையது, அவர்களுடைய மத நூல்களோடு தொடர்புடையது. இது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இந்த யுத்தத்துக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த கான்ஸ்பிரசியை புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து ஒரு ஒரு பாதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் இதுக்காக போராடுறான்னு ஒரு இடத்துக்கு வருவீங்க. இன்னைக்கு இந்தியா மாதிரி பொருத்தி பார்க்காதீங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது வந்து அவர்களுக்கே தெரியும், யூதர்களுக்கும் தெரியும், கிறிஸ்துவர்களுக்கும் தெரியும். அதனால இது 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 வந்து ஒரு மத அடிப்படையிலான ஒரு ஒரு பெரிய போர். அது இல்லை, நான் திருப்பி திருப்பி கேட்குறேன்னா இறுதியான கிளையை கூட வச்சுக்கலாம்.
பிரதமர் மோடி கூட நேத்து சொல்லியிருந்தாரு, பயங்கரவாதத்தை ஒடுக்கணும்னு சொல்லி பெஞ்சமின் நேதாவு பேச்சுவார்த்தை நடத்தா சொல்றாங்க. அந்த வார்த்தை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க, பயங்கரவாதம் புரிதல் தான் காரணங்க, புரிதல் குறைவு. பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்று இந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்தியாவில் ஒரு பயங்கரவாதம் தான் நம்ம ஒடுக்கணும், உலகம் முழுவதும் இருக்கின்ற தீவிரவாதிகளை ஒடுக்கணும், எங்கேயாவது குண்டு வச்சாங்கன்னா அவனை சுட்டு கொள்ளணும், அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கே அது இருக்கா? அது இல்ல. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தீவிரவாதத்தோடு தொடர்பு இல்லைன்ற, அத அந்த வரலாற்றை புரிஞ்சுக்குங்கன்ற, யூதர்களே அவர்கள் தீவிரவாதிகள் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவர்கள் வந்து அங்க நடக்குது இடத்துக்கான பிரச்சனை. அவர்கள் வந்து பாருங்களேன் ஒரு விஷயம் இறுதியான சொல்றாங்க, அந்த யூத மதமா யூத மதத்தில் இருக்கின்ற தோரா அதுதான் அவர்களுடைய மத நூல். அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அகண்ட இஸ்ரேல், அதாவது அகண்ட இஸ்ரேல் சொல்லக்கூடியது என்னன்னா, லெபனான், சிரியா, ஈராக்கில் ஒரு பகுதி, ஈரானில் ஒரு பகுதி, ஜோர்டான், எகிப்தில் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து எப்பொழுது ஒரு நாடாக மாறுகிறதோ அதுதான் அகண்ட இஸ்ரேல். அப்பொழுதுதான் அவருடைய தூதர் வருவார், அப்பொழுதுதான் நீங்கள் மூன்றாம் கோயிலை கட்ட முடியும், அப்பொழுதுதான் இஸ்ரேல் என்கிற இந்த பேரரசு உலகத்தை ஆளும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த 100-50 வருஷமா இது நடந்துட்டே இருக்குமா? இதை புரிந்து கொள்ளணும். இதற்காக உலகம் முழுந்து இருக்கின்ற இஸ்ரேலர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நம்பிக்கை. இதை பெஞ்சமின் நெதன்யாகுவே பேசின வீடியோலாம் இருக்கு, இது பெஞ்சமின் நெதன்யாகு அல் ஜசீரால பேசின வீடியோ இருக்கு. இந்த புரிதலை புரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் இந்த போரை வந்து இது யுத்தம், இது தீவிரவாதம், அங்கே அதுமே இல்லை, மண்ணுக்கான யுத்தம், இது மத அடிப்படையிலான யுத்தம், இது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கான நீண்ட கால திட்டம், அதன் அடிப்படையில் தான் இந்த யுத்தம் போயிட்டு இருக்கு. அதனால தான் உயிரையும் கொடுத்துட்டு இருக்காங்க, உயிரை எடுத்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல இறக்கம் பார்க்கறது இல்லை. ஏன்னால் இது வந்து தொடர்ச்சியாக நடக்கும் என்று இரண்டு பேரும் நம்புறாங்க, யூதர்கள் நம்புறாங்க. ஆனால் இஸ்ரேல் இருக்கின்ற இதை புரிஞ்சுக்காம நடுநிலையோடு இருக்காங்கல்ல, இது மதமும் வேணாம் ஒன்றும் வேணாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவோம்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்கள் போராடுகிறார்கள், மனித உரிமை பேசுகிறவர்கள் போராடுகிறார்கள். இந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க, நம்ம வந்து இரண்டு நாடாக வாழ்ந்துட்டு போயிடுவோம், அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். இதைத்தான் வந்து அந்த இச்சாக் ராபின் சொன்னார், 93 ஓஸ்லோ ஒப்பந்தம் போட்டது போது சொன்னது, இப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம். பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் தான், பெஞ்சமின் நெதன்யாகும் இந்த சியோனசியத்தில் தீவிரமாக இருக்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர் வலதுசாரி. அதே இஸ்ரேலில் பிரதமராக இருந்த இந்த ராபின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வேண்டாம் அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம், நீங்கள் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், நம்ம வாழ்ந்துட்டு போவோம், வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், இந்த கான்செப்டில் இருந்தார். கடவுள் நம்பிக்கை அவருக்கு கிடையாது. இப்போ இதுதான் அவரை கொலை செய்ய வைத்தது. இதே இஸ்ரேலில் இருக்கின்ற யூத வலதுசாரிகள் தான் அவரை கொலை பண்ணாங்க. அந்த அமீர்னு ஒரு சிலர் தான் கொலை பண்ணார், சின்ன பையன், அவர் நீண்ட காலமாக சிறையில் இருந்தார். அவரை வந்து நீங்கள் ஒரு பிரதமரை கொண்டவருக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கல, அங்கே சிறையிலே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே இருந்துச்சு. அவருக்கும் அங்கிருந்த வலதுசாரிகள் விடுதலை செய்யணும்னு போராடினாங்க. இதெல்லாம் பார்த்தோம் என்றால் இந்த வரலாற்று பின்புலத்தை புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் இஸ்ரேலுடைய அந்த போர்க்களத்தை புரிஞ்சிக்க முடியும். இது இன்னைக்கு முடியாதுங்க, நினச்சிட்டிங்கல்ல ஹிஸ்புல்லா தலைவரை கொண்டுட்டாங்க, அவர் அடுத்த ஒருத்தர் வந்துட்டார், ஒருத்தர் வந்து உபைதுல்லா கொமேனிக்கு டார்கெட் பண்றாங்க ஈரானுக்கு. அதை விட முக்கியம், இப்போ வந்து ஹிஸ்புல்லாவோட தலைவராக சைபுதீன் காசிமை கொண்டு வந்திருக்காங்க. சைபுதீன் காசிம் வந்து நஸ்ருல்லாவை விட தீவிரமாக இயங்கக்கூடியவர்னு சொல்றாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா, எத்தனை தளபதிகள் இழந்தாலும் அடுத்தடுத்தவர்கள் அந்த இடத்துல வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதை நீங்க எப்படி தீவிரவாதம்னு பொருத்தி பாக்குறீங்க? தீவிரவாதி என்பவன் அவன் சாக மாட்டான், குண்டு வைப்பான், நாச வேலை பண்ணுவான், குழந்தைகளை கொள்ளுவான், ஹாஸ்பிட்டல்ல குண்டு வச்சிருவான். அவனை பொறுத்தவரை வந்து எமம் வச்சான்னே தெரியாது. இங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. லெபனானை ஆட்சியே செய்பவர்களே இப்போ ஹிஸ்புல்லா தான். அங்கே அந்த தெற்கு லெபனான் மூலம் அவர்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த பக்கம் பாலஸ்தீனத்தில் ஹமாஸுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த யுத்தம் வந்து என்ன எப்போ முடிவடையும் அப்படின்னு கேட்டால், எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தா தான் முடிவடையும். இதை வந்து பெஞ்சமின் நெதன்யாகு தெளிவாக சொல்லிட்டார், வாய்ப்பே இல்லை, நாங்கள் வந்து யுத்தம் தொடர்ச்சியாக தான் நடத்தணும்னு. அதனால் இப்போதைக்கு முடியாது. அவர்கள் எதை அடிப்படையில் அதை சொல்கிறாங்க? மத அடிப்படையிலையும் சொல்கிறாங்க, அகண்ட இஸ்ரேல் வரும் வரை யுத்தம் நடக்கும், எங்களுடைய தூதர் வரும் வரை இஸ்ரேல் நடக்கும், அதுவரை நான் இல்லைனாலும் இன்னொருத்தர் அந்த யுத்தத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார்னு எதனையாக சொல்கிறாரு. இந்த புரிதலை இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஒரு கொடூரமாக நடந்துகிட்டு இருக்கேன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் வந்து இது கர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகிறாருன்னா, அதை புரிஞ்சிக்கிட்டா தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்லும்பொழுது நம்ம ஒரு வேற பார்வையில் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி மதம் பிடித்து ஆட்டிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், பல விஷயங்கள் கொடுத்து நம்ம பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மறுபடியும் தொடர்ச்சியாக நடக்கிற இதையும் நம்ம பேச தான் போறோம். நன்றி. நன்றி.